I welcome you all for the bilingual e-learning lectures on Engineering Chemistry 1 for Diploma in Engineering students, N Scheme, Subject Code 40014, Unit 2, Surface Chemistry. Surface Chemistry appadina surface na merparpu appa merparpu vediyal adula moonu lessons irukku. First lesson peru கொலாய்ட்ஸ், கூழ்மங்கள். கூழ்மம்னா என்ன? ஸோ தி கொலாய்ட்ஸ். திஸ் லெசன் இஸ் பர்சனட் பை மீ, டாக்டர் கே மோகன். ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கொலாய்ட்ஸ், கூழ்மங்கள். உங்களுக்கு என்ன சிலபஸில் இருக்குன்னா கொலாய்ட்ஸ் டெஃபினிஷன், வரையறு. ட்ரூ சொல்யூஷன் அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன், உண்மை கரைசல், கூழ்ம கரைசல். டிஃப்ரென்சஸ், இந்த ரெண்டு இடையில் என்ன வேறுபாடு. டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், கூழ்மங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம். லியோஃபோபிக் அண்ட் லியோஃபிலிக் கொலாய்ட்ஸ். இந்த கூழ்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? தென் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், கூழ்மத்தினுடைய பண்புகள் என்ன? டிண்டால் எஃபெக்ட், ப்ரௌனியன் மூமெண்ட், எலக்ட்ரோஃபோரசிஸ், கொயாகுலேஷன். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ், அதில் என்னென்ன பார்க்குறோம்னா ஸ்மோக் ப்ரிசிபிட்டேஷன் பை காட்ரோல்ஸ் மெத்தட், பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், சீவேஜ் டிஸ்போசல், டேனிங். இந்த டைம் மட்டும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த சிலபஸில் கொலாய்டில் ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷனலாக ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. அதாவது செயற்கை மழை, செயற்கை மழை. அது செயற்கை மழை வந்து என்ன பயன்படுதுணும். அதுக்கு முன்ன நம்ம என்ன பார்க்கணும்னா கூழ்மம்னா என்ன? ஸோ கொலாய்ட் அப்படிங்கிறது இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம். அவ்வளோதான் கூழ்மங்கிறது. என்னன்னா இரு நிலைமைகளை கொண்ட ஒரு பல படித்தான கலவை. கூழ்மம் என்பது இங்கே இருக்கு பாருங்க, இரு நிலைமைகளை கொண்ட ஒரு பல படித்தான கலவை. ஒன்றும் புரியாது இப்போ. ஸோ அதுக்கு முன்ன உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர், பியூர் வாட்டர். ஓகே, அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை உள்ளே போடுங்க. சர்க்கரை உள்ளே போட்டிங்கன்னா இப்போ நல்லா கலக்குனீங்கன்னா குடிச்சு பார்த்தீங்கன்னா இனிக்கும். அந்த இனிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே குடித்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது, கீழே குடித்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த சர்க்கரையானது நீரில் கரைந்து விட்டது. The sugar is completely dissolved in water. தண்ணியில் கரைஞ்சிருச்சு. அப்படி கரைஞ்சதுனால நமக்கு என்ன கிடச்சுன்னா வி ஆர் கெட்டிங் ஏ மிக்சர். அதாவது தண்ணியும் சர்க்கரையும் சேர்ந்த சர்க்கரை தண்ணி கிடச்சிருக்குது. அந்த மிக்சர் எப்படி இருக்குது? இட்ஸ் அ யூனிஃபார்ம் மிக்சர், ஒரே சீராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், அதனுடைய டேஸ்ட் ஆகட்டும், எதுவுமே மாறுறதில்லை. ஸோ அந்த சொல்யூஷன் கரைசலை நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்க்கரை கரைசலை, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லுவோம். ஒருபடித்தான கலவைங்கிறோம், ஒருபடித்தான கலவை. இதே தண்ணிக்குள்ள கொஞ்சோண்டு கல் எடுத்து ஒரு 10 கல் உள்ள போடு, இப்போ ஒரே மாதிரி இருக்குதா கல்? இல்லை, தண்ணி மேலே இருக்கு, கீழே கல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இது வேறுபட்ட கலவை, வேறுபட்ட கலவை. அப்போ ஒருபடித்தான கலவை. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு உப்பு எடுத்துக்கிறோம், உப்பு. அதில் கொஞ்சமாக என்ன போடுறோம் அப்படின்னா துவரம்பருப்பு போடுறீங்க, ரெண்டையும் கலக்கிறேன். பட் யூ கேன் ஏபிள் டு சீ த டிஃப்ரென்சஸ். அங்கே பார்த்தோன்னா உப்பு தெரியுது, பருப்பும் தெரியுது. அப்போ இது ஒரே சீரான கலவையான்னு கேட்டால் கிடையாது. உப்பும் துவரப்பருப்பும் இரண்டு பொருள்களை கொண்ட ஒரு நிலைகளை கொண்ட ஒரு வேறுபட்ட கலவை, அதாவது மாறுபட்ட கலவை. ஒரே சீராக கிடையாது, ஒரே சீராக கிடையாது. ஸோ இதுதான் அந்த ஒருபடித்தான பலபடித்தான, ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோம்னா யூனிஃபார்மாக இருக்குது சர்க்கரை கரைசல், ஹெட்ரோஜீனியஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா கொலாய்ட், கூழ்மம். ஸோ இந்த கூழ்மங்களை வந்து நம்ம பொதுவாக பார்க்கும்போது வி ஆர் கிளாஸிஃபைடு தி கொலாய்ட்ஸ் இன் டூ வேஸ், இரண்டு வழிகளில் கூழ்மத்தை நாம் வகைப்படுத்தலாம். பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட், ஃபிசிக்கல் ஸ்டேட்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இயற்பியல் நிலை, ஃபிசிக்கல் ஸ்டேட். சாலிடா, லிக்விடா, கேஸா,
ஆஃப் யார் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இன் டிஸ்பர்ஷன் மீடியம். இந்த ரெண்டு பேர் சேர்ந்த கலவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கொலாய்டுன்னு சொல்றோம். அந்த கொலாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா சே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த கலவை வந்து கொலாய்ட், அதில் எட்டு வகையை பிரிக்கிறோம், அது நமக்கு போர்ஷனில் இல்லை. பட் இருந்தாலும் உனக்கு புரியறதுக்காக ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த மில்க்னு ஒன்று கொடுத்துருக்குறோம், பெயிண்ட்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். பெயிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அது பூரா ஆயில், எண்ணெய், ஆயில் எண்ணெய்க்குள்ள உள்ளுக்குள்ளே நிறப்பொருள் சேர்த்துறோம். ஸோ பெயிண்ட் இஸ் அ டிஸ்பர்ஷன் ஆஃப் பிக்மெண்ட். பிக்மெண்ட்னா நிறப்பொருள், பிக்மெண்ட் இன் ஆயில். பிக்மெண்ட் இன் ஆயில் அப்ப எண்ணெயும் நிறப்பொருளும் சேர்ந்த ஒரு கலவைக்கு பெயர் பெயிண்ட். இப்ப பார்த்தீங்கன்னா பெயிண்ட் சார் அதுல கரைஞ்சிருக்குதா நிறப்பொருள்னா இல்லை. அந்த நிறப்பொருள் என்ன ஆகணும், உள்ளுக்குள்ள ஒரே சீரா பரவி இருக்குது. மோர் கூழ்மம், பால் கூழ்மம், தயிர் கூழ்மம். ஸோ அப்போ கூழ்மங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு கிளாசிஃபிகேஷனில் வந்து நம்ம எட்டு வகையாக பிரிக்கிறேன்னு சொன்னோம். அந்த எட்டு வகையாக பிரிக்கிறப்பன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சாலிட் இன் சாலிட், ஒரு திடப்பொருளுக்குள்ள ஒரு திடப்பொருள் இருக்குது அப்படிங்கிறோம். இப்போ பார் தங்க மோதிரம் இருக்குது, இது தாமிரமும் தங்கமும் சேர்ந்தது, திடப்பொருளுக்குள்ள ஒரு திடப்பொருள் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியுமா நீங்குது. ஸோ இது ஒரு கொலாய்டு. கேஸ் இன் சாலிட், அதாவது ஒரு கெட்டியான பொருளுக்குள்ள கேஸ் இருக்குது. இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்ணாடியோ அல்லது டேபிள் வெயிட் மேலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சின்ன ஏர் குமிழி மாதிரி இருக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம், அந்த கண்ணாடி அந்த கெட்டியான பொருளுக்குள்ள உள்ளுக்குள்ள கேஸ் இருக்குது, அஞ்சாறு நீர் குமிழிகள் இருக்கின்றன. அப்போ கேஸ் இன் சாலிட். நம்ம சாப்பிடக்கூடிய ரொட்டி பிரெட் எடுத்துக்கோங்க, அந்த பிரெட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அமுத்துனா அமரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பிரெட்டுங்கிறது ஒரு திடப்பொருள், அந்த திடப்பொருளுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னா காத்து இருக்குது. கேஸ் இன் சாலிட், கேஸ் இன் சாலிட் பிரெட் அப்படி அமுத்துனா பஸ்ஸு கீழே அமருது. அப்போ சார் இதெல்லாம் என்ன சார், கற்பனை. காற்றும் திடப்பொருள் ரொட்டியும் பார்த்தீங்கன்னா ரொட்டி அப்படிங்கிறது ஒரு திடப்பொருளுக்குள்ள காற்று சமச்சீராக பரவி இருக்குது, ஆனால் வந்து வேறுபட்ட கலவை. அப்போ ரொட்டி வந்து ஒரு கூழ்மம். ராகி கூழ் எடுத்துக்கோங்க, அவ்வளவு தூரம் வேண்டாம், இட்ஸ் அ சிம்பிள் திங். ராகி கூழ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி ராகி ராயமாக கொஞ்சோண்டு போது அப்படியே அடிச்சு விட்டுறீங்க. இப்போ கூழ் கிடைக்குது. இப்போது நல்லா தெரியுது அந்த கூழில் பார்த்தீங்கன்னா டம்ளரில் லேசாக அந்த ராயினுடைய அந்த தோலல் எல்லாம் அங்கங்கே அப்படியே தெரியும். ஆனால் சர்க்கரையை வந்து தண்ணிக்குள்ளே கரைச்சி ஒரு பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒரே சீராக இருக்குது. என்னது சர்க்கரை கேசல். ஆனால் ராய்க்கூழ் அப்படி க்ளீனாக இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த ராய்க்கூழ் அப்படிங்கிறது கூழ்மம், அரிசி கஞ்சி கூழ்மம், இந்த மாதிரி கூழ்மங்கள் வந்து நிறைய பல வகைப்படுது. ஸோ கூர்மம் என்பதுன்னா ரெண்டு நிலை. டிஸ்பர்ஸ்டு அப்படின்னா என்ன, ஒரு மில்க் அப்படின்னா வந்து ஒரு லிக்விட் தண்ணி, தண்ணிக்குள்ளே என்ன இருக்குதுன்னா பட்டர்ஃபேட். பட்டர்ஃபேட் வந்து அப்படியே ஏறும் சிதறி இருக்குது, ஒரு பொருளில் இன்னொரு பொருள் சிதறி இருக்கிறது. டிஸ்பர்ஸ்டு அப்படின்னா பிரிகை, டிஸ்பர்ஸ் ஸ்கூல் டிஸ்பர்ஸ்டு அப்படின்னா எல்லாம் ஒன்றா இருந்தீங்க டக்கு நல்லா கலந்து போகிறீங்க சிதறி ஓடுறீங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, திடீர் துப்பாக்கி சொல்கிறாங்க. டிஸ்பர்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா சிதறி இருக்குது, ஒரே சீராக இருக்காது. இட்ஸ் நாட் ஹோமோஜினியஸ். எல்லாம் துப்பாக்கி எடுத்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நைட் அஞ்சு பேர் லைனாக போங்க, பத்து பேர் லைனாக போங்கன்னு சொல்ல முடியுமானா, சொல்ல முடியாது. ஸோ தட் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து எவ்ரி ஒன் இஸ் ரெடி டு டிஸ்பர்ஸ் இமீடியட்லி இன் ஆல் ஆங்கிள் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒரு பூமி என்ற ஒரு மீது மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள், உடனே எல்லாம் பிரிந்து ஓடுகிறார்கள். அந்த பூமியும் மனிதர்களும் பிரிந்து ஓடக்கூடிய இந்த கலவைக்கு பெயர் கூழ்மம். அது ஏன் சொல்கிற மேகம் கூழ்மம், மேகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கூழ்மம். அப்போ கூழ்மங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், இங்க்குன்னு இருக்குது, ஒரு சாதாரண தண்ணிக்குள்ளே கலரை போட்டோம்னா இங்கு. ஆனால் அந்த இங்கு வந்து நம்ம சார் இப்போ இந்த மாதிரி பிரிச்சிடலாம், எந்த மாதிரி பிரிச்சிடலாம், இப்போ சர்க்கரை கரைசல் இருக்குது நல்லா கொதிக்க வச்சோம்னா தண்ணி ஆவியாக போய் சர்க்கரை கிடச்சிடும். ஆனால் ராய்க்கூழ் இருக்குது, ராய்க்கூழ் நல்லா சூடு பண்ணின்னு ராய் மோர் ராய் மாவு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது கூழ்மம் என்பது பிரிகை நிலை,
பிரிகை ஊடகம் என்று இரண்டு நிலை இருக்குது. சர்க்கரை கரைசல்ல நீர் கரைப்பான், சர்க்கரை கரைபொருள். கரைப்பானும் கரைபொருளும் சேர்ந்த கலவைக்கு பெயர் கரைசல். ஒரே சீராக இருக்கும். கூழ்மம் என்பது பிரிகை நிலையும் பிரிகை ஊடகமும். ஒரு ஊடகத்துக்குள் ஒரு தண்ணிக்குள்ள உள்ள நம்ம கலர் பவுடர் உள்ள போட்டுற அப்படியே சதுரி இருக்குது, கலர் தண்ணி கிடைக்கிது. அப்போ அந்த கலர் தண்ணியில் கரைஞ்சிருக்குதான்னு கேட்டால் இல்லை, இட் இஸ் டிஸ்பர்ஸ்டு. அல்லது எண்ணெய்க்குள்ளே போடுற, இட் இஸ் டிஸ்பர்ஸ்டு. தண்ணிக்குள் எண்ணெய், இப்போ அந்த எண்ணெய் என்ற அந்த பொருளுக்குள் நிறம் என்ற ஒரு பொருளானது அங்கங்கே சிதறி நமக்கு பெயிண்ட் கிடைக்கிது. அப்போது ஸ்டாண்டர்டாக இருக்கிற மீடியத்துக்கு பேர் பிரிகை ஊடகம், மீடியம் சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் யார் உள்ள இருக்காங்கன்னா கலர் பொருள் இருக்குது, பிரிகை நிலை. ஸோ இந்த மாதிரி பிரிகை நிலை என்பது ஒரு கூழ்மத்தில் சிதறி காணப்படும் பொருள் பிரிகை நிலைமை எனப்படும். பிரிகை நிலைமைக்குள் தான், பிரிகை நிலைமை தான் பிரிகை ஊடகத்துக்குள் சிதறி இருக்கும். அதாவது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இஸ் ஒன் விச் கேன் ஏபிள் டு வித் ஸ்டாண்ட் த டிஸ் வித் கேன் ஏபிள் டு டிஸ்பர்ஸ் இன் த டிஸ்பர்ஷன் மீடியம். What do you mean by dispersion medium? Dispersion medium is one in which it is the medium in which the dispersed phase is dispersed in it. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் ஒன்றும் வேண்டாம். பிரிகை நிலை, பிரிகை ஊடகம் ரெண்டும் சேர்ந்த ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே சீராக இருக்காதுன்னு இல்லை, ராய்க்கூல் மாதிரி இரண்டு நிலைமைகள் இருக்குது. ஒரே சீராக இருக்குதான்னு கேட்டால் இல்லை, ராய் மாப்பா வந்து திடமாக இருக்குது, தண்ணி வந்து லிக்விடாக இருக்குது, ரெண்டு நிலைமை இருக்குது. ஒரு ஒரே படித்தானதா, ஒரே மாதிரி இருக்குதானா, இல்லை பலபடித்தானது. அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, அப்போ பால் ஒரு 6 லிட்டர் இருக்குது, மோர் இருக்குது, ஒரு 2 டம்ளர், கெஸ்ட்டு வந்துட்டாங்க, திடீர்னு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டோம்னா அந்த மோருக்குள்ளே தண்ணி ஊற்றும் போது 4 டம்ளர் மோராக கிடைக்கிது, 4 டம்ளர். அப்போது அந்த மோர் வந்து தண்ணிக்குள்ளே வந்து அந்த ஃபேட்டி மெட்டீரியல்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகி, அதாவது பேக்டீரியல் ஆக்ஷனால் வந்து தயிராக மாறி, தயிரை தண்ணி ஊற்றி கரைச்சி மோராக மாறி, மோர் வந்து மறுபடியும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றும்னா மறுபடியும் மோராக தான் கிடைக்கிது. அப்போது அந்த நீர்ம பொருளில் வந்து நமக்கு என்னென்னா, அந்த ஃபேட்டி மெட்டீரியல் டிஸ்பர்ஸ் ஆகிறதுனால அது மோர் வந்து நமக்கு நீர் அந்த அளவுக்கு ஊற்றினாலும் ஏற்றுக்குது. அப்போ அந்த தண்ணி அப்படிங்கிறது பிரிகை ஊடகம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பட்டர் ஃபேட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டுனா கொழுப்பு பொருள் செய்திருக்கிறது என்ன சொல்லணும்னா, பால், மோர், தயிர், இதெல்லாம் பெயிண்ட்டுங்கிறது எண்ணெய்க்குள் நிறப்பொருள்.
We have to study about the difference between true solution and colored solution. உண்மை கரைசலுக்கும் கூழ்ம கரைசலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதாவது என்ன அப்படின்னா, லாஸ்ட் செமஸ்டர்ல லாஸ்ட் இயர்ல எம் ஸ்கீம்ல அந்த ட்ரூ சொல்யூஷன், ட்ரூ சொல்யூஷன் சொல்ல முடியலைங்களா, அந்த ட்ரூ சொல்யூஷன் இது சிலபஸ்ல இருந்துச்சு. இதை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சோம், சொல்யூஷன் என்ன, நார்மாலிட்டி மொடாலிட்டி நல்லா படிச்சுட்டோம். ஆகியனால வந்து இதை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால அடுத்த லெசன் என்ன வச்சிருந்தாங்கன்னா கொலனட் சொல்யூஷன் வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது. இப்போ நாம் தான் என்ன பண்ணுறோம்னா வந்து அந்த லெசன் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறு லெசன் வச்சதுனால இப்போ அந்த உண்மை கரைசல் நீங்கள் டென்த்தில் படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டி சரி, முதல் நேச்சர் அதனுடைய தன்மை என்னென்னு பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஹோமோஜீனியஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, த சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் சுகர் சொல்யூஷன், SUGAR சுகர் சொல்யூஷன், சர்க்கரை கரைசல். அப்போ எப்படி இருக்குது சர்க்கரை கரைசல், எங்கே பார்த்தாலும் ஒரே சீராக இருக்குது, ஹோமோஜீனியஸ். ஒருபடித்தான கலவை, இங்கே இந்த இடத்துல கொடுக்கல, ஒருபடித்தான கலவை தமிழ் மீடியம் நோட்ஸ் கொடுக்கல. கொலாய்டு ஹெட்ரோஜீனியஸ். சர்க்கரை கரைசல் பார்த்தீங்கன்னா துகளின் அளவு வந்து 10^-7 ஆனால் கூழ்மத்தை பார்த்தீங்கன்னா 10^-7 to 10^-5 சர்க்கரை கரைசலில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு நீ வடிகட்டினா யூ கேன் ஏபிள் டு ஃபில்டர் த சுகர் ஃப்ரம் த சுகர் சொல்யூஷன். ஹியர் யூ கேன் பி ஃபில்டர் த்ரூ ஸ்டார்ச் மெம்பரேன். ஒரு சின்ன வடிதாளை பயன்படுத்தினா நம்மளால் ராகி கூழ் இருக்கக்கூடிய முழு பொருளை எடுக்க முடியாட்டியும் கூட ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் கேன் பி செப்பரேட்டட் ஆர் இட் கேன் பி ஃபில்டர் யூசிங் தி ஸ்டார்ச் மெம்பரேன். தென் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளியை சிதறடிக்க செய்யும். யார், ட்ரூ சொல்யூஷன். இது ஒளியை சிதறடிக்க செய்யாது. இது பின்னால் படிக்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்கரை கரைசலில் வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிறீங்க, இப்படி பிடிச்சி பார்க்குறீங்க. இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஏதாவது டார்ச் மட்டும் தான் தெரியும். அதே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் எடுத்து பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், டார்ச் அடிக்கிறேன். ஒரு பெரிய பீமா தெரியுது பார், உள்ளுக்குள்ள அந்த ஒளி கற்றையானது நல்லாவே பாருங்க, அந்த மேலே கீழே போகும்போது அந்த லைட்டை அதுக்குள்ள பூரா தெரியுது. அப்ப இதுல என்னன்னா, ஒரு வாட்டருக்குள்ள கொஞ்சோண்டு துளி நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா வந்து ஃபினைல் போட்டுக்கிற. அப்போது இந்த மாதிரி லைட் அடித்து பார்த்தோம்னா அந்த ஒளியை பார்த்து சிதறடிக்க தெரியாது. இவ்வளோ தூரம் ஏன் போகணும்? நம்மளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து ஓட்டு வீடாக இருந்து அந்த ஓட்டு வீட்டில் சிறு ஓட்டை இருந்ததுன்னா சூரிய ஒளி உள்ள பட்டுச்சுன்னா அந்த ஓட்டு வீட்டினுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஒரு லைட் பீம் மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன காரணம்னா, காற்று அப்படிங்கிற ஒரு பிரிகை ஊடகத்தில் தூசு என்பது செதறி இருக்குது. அப்போ திடப்பொருள் தூசு, காற்று என்ற வாயு பொருள் சிதை இருப்பதால் இரண்டு நிலைமைகளை கொண்ட ஒரு பரபரப்பான கலை. காற்றில் தூசு என்பது மிகச்சிறந்த உதாரணம், த டஸ்ட் பார்ட்டிகல் இன் ஏர். இப்ப நீ டார்ச் லைட் அடிச்சுன்னு வச்சுக்கோ, சினிமா தியேட்டர் போய் சினிமா தியேட்டர்ல உட்காந்தீங்கன்னா சினிமா தியேட்டர் ப்ரொஜெக்டர் ரூம் சல்லுன்னு வெள்ளை கலர்ல ஒரு லைட் பீம் மாதிரி போகும். அதுக்கு என்ன காரணம், அந்த தியேட்டர் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம், குப்பை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தூசு இருக்கிறதுனால தான் அந்த காற்றில் தூசு என்பது கூழ்மம். அப்போ ஒளி போகுது, ஒளி புகக்கூடியது, அதாவது அந்த விளைவுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுறோம்னா வந்து டிண்டால் விளைவு. இது திஸ் நாட் கரெக்ட், ஸ்கேட்டரிங் ஒளி புகும் தன்மை புகாத்தன்மை ரெண்டுலேயுமே ஒளி கட்டாய புகத்தான் செய்யி, திஸ் நாட் கரெக்ட், ஐம் வெரி சாரி. தென் டிண்டால் விளைவு உண்டு, அதாவது ஒளியை நாம் செலுத்தினால் கரைசல் வழியாக செலுத்தினால் நமக்கு ஒளியினுடைய தடம் தெரியாது, இது தெரியும். புரோன் இயக்கம் இயக்கமும் இல்லை உண்டு. துகள்கள் அடியே தங்குவதில்லை, அதாவது சக்கரை வந்து தண்ணிக்குள்ள அதிகமாக கரைசலும் தங்கு இல்லைன்னா கரெக்டாக கரைசல் தங்காது, இங்கே தங்கு. எடுத்துக்காட்டு சர்க்கரை கரைசல், உப்பு கரைசல், இது எடுத்துக்காட்டு பால் தயிர். இப்போ இதில் இந்த டிண்டால் விளைவு, புரோனியன் மூவ்மெண்ட், இது
நுண்ணோக்கியால் காண முடியாது, எப்படியுமே சர்க்கரை பார்க்கவே முடியாது, ஆனால் இங்கே ராகித்தூளை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியர் பிரவுனியன் மூமெண்ட் டஸ் நாட் ஷோ த பிரவுனியன் மூமெண்ட், டஸ் நாட் ஷோ எலக்ட்ரோஃபோரசிஸ், கெனாட் பி கொயாகுலேட்டட், கெனாட் பி பிரிசிபிட்டேட்டட், பட் கொலர் சொல்யூஷன் டஸ் எக்ஸிபிட். ஸோ டஸ் ஷோ எலக்ட்ரோஃபோரசிஸ், வி கேன் ஈஸிலி கொயாகுலேட் தி கொலர் சொல்யூஷன் பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் மெத்தட்ஸ், பை கெமிக்கல் மீன்ஸ் ஆர் பை ஹீட்டிங் மீன்ஸ் ஆர் பை த அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட். ஸோ இந்த ஒன்று மட்டும் இப்போ நடத்தியாச்சு, பட் கடைசியில் பார்த்துக்குங்க, எனக்கு இது ஒன்று கவனம் செலுத்த வேண்டாம், இதெல்லாமே பின்னாடி படிக்க போகிறோம். இப்போ கூழ்மத்தை பொறுத்தளவுக்கு டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், கூழ்மம் எத்தனை வகையாக பிரிக்கப்படும் பாருங்க. ஒன்று கரைப்பானை கவரக்கூடிய கூழ்மம், கரைப்பான் விளக்கும் அல்லது விளக்கும் போதெல்லாம் கரெக்டான வார்த்தை போடணும்னா என்ன பண்ணலாம்னா, கரைப்பானை வெறுக்கும், கரைப்பானை விரும்பும், கரைப்பானை வெறுக்கும் கூழ்மம். அப்போ கரைப்பானை கவர் போதெல்லாம் நீ என்ன வார்த்தை போடலாம்னா விரும்பும், வி ரூ கரைப்பானை விரும்பும், கரைப்பானை விரும்புகிறது. இது என்ன வரை சொன்னேன், வேறு உதாரணம் பாரு, இங்க் இருக்குது சார், இங்க் கெட்டியாயிடுச்சு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனா வேலை முடிஞ்சது. அப்போ அந்த தண்ணியை உள்ளுக்குள்ளே சேர்த்தும் போது கூழ்மம் தான், ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கூழ்மமாகவே இருக்குது, எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம சேர்த்த முடியுது. ஸ்டார்ச் கரைசல் சொன்னோம், ஸ்டார்ச்னா அரிசி கஞ்சி, மோர் பால், பாலுக்குள்ள வந்து தண்ணி ஊற்றினா தண்ணி ஏற்றுக்குது, அப்போ தண்ணிங்கிறது கரைப்பான், கரைப்பானை விரும்புகிறது. காரணம் பாலுக்குள்ள யார் இருக்காங்கன்னா ஃபேட், கொழுப்பு சத்து பரவி இருக்குது, அந்த ரெண்டும் சேர்ந்தது கூழ்மம், ஒருபடித்தானதில் பலபடித்தானது. அப்போ பிரிகை நிலையும் பிரிகை ஊடகமும் சேர்ந்தது. இங்க் அதே மாதிரி தான், இங்க் தான் தண்ணிக்குள்ள நிறப்பொருள் இருக்குது, இங்க் ரெண்டும் சேர்ந்துட்டா கூழ்மம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா சார் இங்கு என்ன ஆகுங்க, இங்கு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் லாஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது கூழ்மம். அப்போ என்ன மீனிங், அந்த கரைப்பான் தண்ணி ஊற்றுனா ஏற்றுக்குது. அப்போது அந்த கரை பிரிகை நிலைக்கும் பிரிகை ஊடகத்திற்கும் இடையில் உள்ள கவர்ச்சி விசை, கவர்ச்சி விசை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெண்டு பேரும் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க இங்கில். இங்குனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறப்பொருளும் தண்ணியும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஸ்டார்ச்சு ராய்க்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே ராயமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதனால மறுபடியும் தண்ணி ஊற்றுனோம்னா அது ஏற்றுக்குது, ஏன்னா அது கவர்ச்சி விசை அதிகம், பா தண்ணி வர ஊற்றுறையா ஊற்றிக்கோ, ஐ அட்ராக்ட், ஐ லைக் இட், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுது. அதே கரைப்பானை வெறுக்கும் கூழ்மம் அப்படின்னா யாருன்னா கூழ்ம உலோக கரைசல், இது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது உங்கள் லெவலில். ஸோ தண்ணிக்குள்ளே இது தண்ணி எடுத்துக்கிறீங்க, தண்ணிக்குள்ளே இங்கே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதம்மா, கோல்டு AURM தங்கம், தண்ணிக்குள்ள தங்கத்தை உருக்கி உள்ள போட்டினா அப்படியே தான் கிடக்கு. யார் ஒருத்தர் வர்றாங்க தண்ணி இன்னொரு டம்ளர் ஊற்றிட்டு, இருந்தாங்க சார் உங்களுக்கு கொஞ்சம் தங்க கரைசல் காட்டினா கொடுக்க முடியாது, தங்க உள்ளதான் படுத்துட்டு இருக்கு. அப்போ நீ எத்தனை தண்ணி தண்ணிக்குள்ள தங்கத்தை உருக்கி உள்ள போட்டீங்கன்னா தண்ணிக்குள் தங்கம், இரண்டு நிலைமை, இரண்டு நிலைமை, தண்ணி என்பது பிரிகை ஊடகம், தங்கம் என்பது பிரிகை நிலைமை நிலை, இரண்டும் சேர்ந்தது ஒரே மாதிரியாக இருக்காதுன்னா தண்ணி தனியாக தங்கம் தனியாக இருக்குது, வேறுபட்ட கலவை, மாறுபட்ட கலவை, இது கூழ்மம். இதுக்குள்ளே எத்தனை தண்ணி ஊற்றினாலுமே ஏற்றுக்கு போகிறது இல்லை. இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தாங்க சார் உங்களுக்கு கொஞ்சம் தங்க கூழும் தண்ணியும் இருக்குது பாருங்க, கொடுக்க முடியுமா, முடியாது. அப்போ என்ன அர்த்தம், தங்கத்துக்கு தண்ணிக்கு ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு அஃபினிட்டி இல்லை, ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை இல்லை. அப்போ கவர்ச்சி விசை இருக்கும்போது நீ என்னதான் தண்ணி வாட்டர் கரைப்பானை சேர்த்தாலும் கரைப்பானை ஏற்காது. ஸோ கரைப்பானை வெறுக்கும் கூழ்மம், சிம்பிள் மேட்டர், கரைப்பானை விரும்பும், கரைப்பானை வெறுக்கும். எதன் அடிப்படையில், அந்த பிரிகை நிலை பிரிகை ஊடகம் என்ற இரண்டு நிலைகளுக்கும் இடையே கவர்ச்சி விசை அதிகமாக இருந்தால், இஃப் த அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் அஃபினிட்டி பிட்வீன் த டிஸ்பர்ஷன் மீடியம் அண்ட் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இஸ் வெரி ஹை அதிகமாக இருந்தால் அது தண்ணி ஊற்றுனா ஏற்றுக்கு, ரெண்டு பேர்த்துக்கு கவர்ச்சி விசை குறைவாக இருந்தால் ஏற்றுக்காது. யார்கிட்ட கவர்ச்சி விசை இருக்குது, பால் தண்ணி ஊற்றுனா ஏற்றுக்குது, அதனால் பால் என்பது கரைப்பானை விரும்பும் கூழ்மம். அதே வந்து தங்க கூழ்ம கரைசல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா
இது கரைப்பானை வெறுக்கும் குழுமம். இங்கிலீஷ் மீடியம் கொலடட் சொல்யூஷன் இன் விச் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஹேஸ் மோர் அஃபினிட்டி. அஃபினிட்டிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலான்னா த அட்ராக்ஷன் பிட்வீன், அட்ராக்ஷன் அஃபினிட்டிக்கு பதிலாக நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்னா ஏடிடி ஏடிடி ஆர்ஏ சிடிஐஓஎன் த அட்ராக்ஷன் பிட்வீன் ஆர் த அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் இஸ் வெரி ஹை. மோர் அப்படிங்கிறோம் இல்லையா, மோர்னா ஹை, ரெண்டு பேர்த்துக்கு. அதனால் லியோனா ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா சால்வன்ட்ருங்கிற ஃபீல் அப்படின்னா ஃபிலிக்னா அட்ராக்ட், அல்லது ஃபிலிக்னா நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம்னா இந்த ஃபிலிக்னா லவ் ஃபிலிக். அப்போது சால்வன்ட்டை லவ் பண்ணுது, சால்வன்ட்டை ஏற்றுக்குது. உதாரணம் நான் என்ன சொல்கிறோம், ஸ்டார்ச்சு கஞ்சி, கஞ்சிக்குள்ளே தண்ணி ஊற்றுறோம்னா நம்ம மறுபடியும் இன்னொரு துண்டு நம்ம கஞ்சி குடிக்கலாம். ஸோ இது லியோஃபிலிக் பிகாஸ் பேஸ்ட் ஆன் தி அஃபினிட்டி பிட்வீன் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் த லியோஃபிலிக் சாரி கொலாய்ட்ஸ் ஆர் கிளாஸ்பைடு இன் டு டூ டைப்ஸ் லியோஃபிலிக் அண்டு லியோஃபோபிக். இது ரொம்ப முக்கியம், பேஸ்ட் ஆன் அஃபினிட்டி. ஆல்ரெடி டோல்டு அஃபினிட்டினா த அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மீடியம் டிஸ்பர்ஸ்டு டிஸ்பர்ஷன் மீடியம் அண்ட் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். அதே மாதிரி லியோஃபோபிக்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல், எங்கே இருக்குது மெட்டல்னா மெட்டல் இன் வாட்டர், தண்ணிக்குள்ளே கொண்டு உலோகத்தை வச்சிட்டின்னா ஒரு அரை பவுன் தங்கத்தை உருக்கி தண்ணிக்குள்ளே போட்டின்னா இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றினா அதுலேயும் தங்கம் தான் கிடைக்குமா, கிடைக்காது. ஆனால் மோருக்குள்ளே அப்படி இல்லை, ஒரு டம்ளர் மோருக்குள்ளே இன்னொரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா ரெண்டு டம்ளர் மோர் கிடைக்கி. ஸோ ஒன்று கரைப்பானை விரும்பும், இன்னொன்று கரைக்கானை வெறுப்பும். சரி, ஹியர் சார் இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாமினேஷன் குவஸ்டின்ஸ், ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லியோஃபிலிக் லியோஃபோபிக் இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? இப்போ நம்ம கஞ்சி தயாரிக்கிறது ஈஸியாக இல்லையா? ஈஸி. கரைப்பானை விரும்பும் குழுமம் இருவருக்கும் இடையே கவர்ச்சி விசை அதிகம், யார் உதாரணம் இங்கு ஸ்டார்ச் கரிசல் இங்கு. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு பேர்த்துக்கு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்னா அரிசிக்குள்ளே அரிசி தண்ணிக்குள்ளே அரிசிமாவை போட்டுக்கிற ஸ்டார்ச் கரைசல் கிடச்சிருச்சு. ரெண்டு பேர்த்துக்கு கடையில் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க, ஆனால் தண்ணிக்குள்ளே தங்கும்போது ரெண்டு பேர்த்துக்கு ஒட்டுமரில் உறவும் இல்லை. இதுக்குள்ளே ஸ்டார்ச் கஞ்சியில் வந்து ஸ்டார்ச்சு ராய்க்கூழு மோர் இதுக்குள்ள தண்ணி ஊற்றினா ஏற்றுக்குது, இது ஏற்றுக்க மாட்டேங்குது. இது அரிசி கஞ்சி சீக்கிரம் தயாரிச்சிடலாம், தண்ணிக்குள்ளே தங்கத்தை உருக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது தயாரித்து முடிச்சாச்சுன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது, இது வந்து அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். பரப்பு இழுவிசை ஊடகத்தை விட குறைவு, அதாவது என்ன அப்படின்னா மீனிங்னா இப்போ ஊடகங்கிறது நீர், நீருக்குள்ளே வந்து ஸ்டார்ச் அரிசி பவுடர் அரிசி மாவு உள்ளே போட்டின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை குறைஞ்சிருது. ஆனால் தண்ணிக்குள்ளே தங்கம் இருந்துட்டால் என்ன ஆகுதுன்னா தண்ணி அப்படியே என்ன பரப்பில் விசியோ அதே தான் இருக்க போகுது, தங்கம் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, தங்கத்துக்கும் தண்ணிக்கு சம்மந்தமே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கும் குழுமம் சொல்கிறோம். பரப்பில் விசை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு என்னவோ அதே தான் இருக்குது. பாகுத்தன்மை அப்படியே பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை இது அதிகம், கஞ்சியாகட்டும் பாலாகட்டும் மோராகட்டும் தயிராகட்டும் அல்லது ஸ்டார்ச் கரைசலாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி வளவளம் இருக்குது, பாகுத்தன்மை அதிகம். இங்கே தண்ணிக்குள்ளே தங்கத்தை போட்டால் என்ன பல வளப்பம் வளவளம்லாம் ஒன்றும் இருக்காது, அப்படித்தான் இருக்குது. இது இதுதான் ரொம்ப முக்கியம் சார். தண்ணிக்குள்ளே வந்து நான் அரிசிமா போட்டு நான் வந்து கஞ்சி தயாரிச்சிட்டேன், தம்பி தண்ணி தனியாக எனக்கு அரிசிமா தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் பிரிக்க முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கையுட்டு அப்படியே டக்குன்னு தங்கத்தை வெளியே எடுத்துக்கலாம், பிரிக்க முடியும். எனவே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தமிழ் மீடியத்துக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லியோ மீன்ஸ் சால்வன்ட், ஃபிலிக் மீன்ஸ் லவ், சால்வன் லவ்விங் கொலாய்ட், சால்வன் ஹேட்டிங் கொலாய்ட்ஸ். ஃபோபிக் என்ன அர்த்தம்னா ஹேட்னு அர்த்தம், ஃபோபிக்னா ஹெச்ஏ டிஇ ஹேட் தண்ணீரை வெறுக்கும், கரைப்பானை வெறுக்கும். ஃபிலிக்னா என்ன மீனிங் நான் முதல்ல சொல்லிட்டேன், லவ் எல்லோ விஇ லவ் அரைப்பானை விரும்பும். தென் அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் அஃபினிட்டி டுவர்ட் சால்வன்ட் அட்ராக்ட், அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் வெறிகை சால்வன்ட்டை வெறுக்கு. கொயாகுலேஷன் நம்ம வீழ்படி ஆகும்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹைட்ரேட் தேவைப்படுது. அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில்
பார்க்க முடியாது, கேன் பி ஈஸிலி டிடெக்டு. விஸ்காசிட்டி நான் முதல்ல சொல்லிட்டேன், டெஃபினட்லி த வெரி மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அது வந்து விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் லோ, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் லோ, விஸ்காசிட்டி கட்டாயம் இது ஹை, இது சேம், இது சேம். அதே மாதிரி டென்சிட்டி பார்த்தினா மாறும், இது மாறவே மாறாது, அப்படியே தான் கிடக்கு. எலக்ட்ரோஃபோரசிஸ் அது பின்னாடி பார்ப்போம், மின்முனை கவர்ச்சி ரெண்டு டைரக்ஷனில் போகுது, இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ரிவர்சபிலிட்டி, இந்த ரியாக்ஷன் இஸ் ரிவர்சபிள், இட் இஸ் இர்ரிவர்சபிள். எக்ஸாம்பிள் ஸ்டார் சொல்யூஷன் ஹியர் கோல்டு சில்வர் இன் வாட்டர் H2O இன் வாட்டர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வாட் எக்ஸாமினேஷன் க்வெஸ்சன். Coming to the properties of colloids, கூழ்மத்தின் பண்பு பார்க்கும்போது, colloids exhibits mechanical property, அதாவது kinetic property, இயந்திரவியல் பண்பு, ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னு சொல்கிறோம்னா ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒளித்தன்மை என்றால் என்ன. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சுகர் சொல்யூஷன், சர்க்கரை கரைசல், சுகர் சொல்யூஷன். சொல்யூஷன் தான் நான் எப்படி எழுதுறேன்னா இந்த மாதிரி SOLUN, சுகர் சொல்யூஷன். சர்க்கரை கரைசல், சர்க்கரை கரைசல்ல லைட் அடிச்சு பார்க்குறேன், லைட் அடிச்சுன்னா இங்கே லைட் தெரியாது, ஆனால் இது இணைஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிற லைட்டு தெரியே, இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா கூழ்மம், கொலாய்டு. அப்போது உண்மை கரைசலின் வழியே ஒளிக்கற்றையை, உண்மை கரைசலின் வழியே ஒளிக்கற்றையை செலுத்தினால் மீன் நுண்ணோக்கி மூலம் அதன் பாதை தெரிவதில்லை, அந்த ஒளி தெரியாது. அதே ஒளிக்கற்றையை கூழ்மக்கரசலின் வழியே செலுத்தினால் ஒளி செல்லும் பாதை தெரிகிறது. இதான் இங்கே பாரு பாதை, அப்படியே லைட்டு லைட்டு போகிறது நல்லாவே தெரியும் அப்படியே இங்கெல்லாம். ஆனால் இங்கே பாரு லைட் போகிறதே தெரியாது, இங்கே தெரியுது ஏர் இல்லையா, ஏருங்கனால இது எல்லாமே தெரியும். எகெயின் மறுபடியும் இன்னொரு பீக்கரில் இருக்கக்கூடிய கூழ்மத்துக்குள்ளே போனேன்னா அப்படியே லைட் உள்ளே போகிறது தெரியும். அதுதான் சொன்னேன், சினிமா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீம் போகுது. நீ நைட்டு பைக்கில் போகிற, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளீனாக போயிட்டுருக்குற, பின்னாடி ஒரு லாரிக்கார் ஸ்பீடாக வந்து மண்ணில் விட்டு வெளியே போனான்னா உன் பைக்கிலிருந்து அப்படி பெருசாக வெள்ளையேன்னு ஒரு பீம் போகுது. அப்போ என்ன மீனிங், காற்றில் தூசு, கூழ்மம், கூழ்மத்தின் வழியே ஒளியை செலுத்தினால் அந்த ஒளியின் பாதை தெரிகிறது. ஓட்டூடாக இருக்குது, லைட் வருது, அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பீம் மாதிரி வீட்டில் வந்து விழுவு, பூச்சி மாதிரி நிறைய அப்படியே சுற்றிட்டு இருக்குது தூசு. அந்த லைட் நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஒளியின் பாதை கண்ணுக்கு தெரியுது. அது காரணம் அந்த தூசு என்ற பிரிகை நிலையானது ஒளியை சிதறடிக்க செய்வதால் நமக்கு ஒளியின் பாதை நமக்கு தெரிகிறது. கூழ்மத்துகள் ஒளியை சிதறடிக்க செய்யும். நல்லா ஞாபகம்னா காற்று, காற்றில் தூசு, காற்று, காற்றில் யார் இருக்காங்கன்னா தூசு, தட் இஸ் டஸ்ட் பார்ட்டிக்கல், டஸ்ட் பார்ட்டிக்கல், டஸ்ட் இன் ஏர். இதை கண்டுபிடிச்சவர் டிண்டால், ஆகினால டிண்டால் எஃபெக்ட். ஸோ அந்த டிண்டால் எஃபெக்டும் இதே மாதிரி தான், சேம் திங் தான். இப்போ ஃபெனைல் போட்டேன், எனக்கு தெரியுது பாருதான், எனக்கு நல்லா தெரியுது தான். மேலங்கிலையும் பார்த்தோம்னா அந்த லைட்டு முழுசாக ஒரு ஒரு பீம் மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா, பாருங்கள் தான் மேலங்கிலையும் பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிடுறேன், ஒன்றும் இல்லை. இப்போ லைட் போடுறேன் பாருங்கள் தான், நான் டார்ச் அடித்தேன்னா அந்த டார்ச்சினுடைய அந்த வெளிச்சம் பாருங்கள் தான் மேலங்கில் உள்ளுக்குள்ள. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன தெரியுதுன்னா லைட்டே போகுது பாருங்க, அந்த ஒளியின் தடம் தெரிகிறது. இதே நீ வீட்டில் வந்து சாதாரணமாக சர்க்கரை கரைசல் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து தெரியாது, ஒளியினுடைய தடம் தெரியாது. எனவே சர்க்கரை கரைசல் என்பது ஒளியை சிதறடிக்க செய்யாது, கூழ்ம கரைசல் ஒளியை சிதறடிக்கும் செய்யும். காரணம் என்னவென்றால் அந்த கூழ்மத்தொழில்கள் ஒளியை சிதறடிக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் டிண்டால் விளைவு, இட்ஸ் கால்ட் அஸ் டிண்டால் எஃபெக்ட். வென் அ பீம் ஆஃப் லைட் இஸ் பாஸ்ட் த்ரூ எ ட்ரூ சொல்யூஷன், இட் இஸ் அப்சர்வ்டு அட் ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன், த பாத் ஆஃப் த லைட் இஸ் நாட் கிளியர், கண்ணுக்கு தெரியாது. அட் த சேம் டைம் இஃப் தி பீம் ஆஃப் த லைட் இஸ் பாஸ்ட் த்ரூ த கொலாய்டல் சொல்யூஷன், தி பாத் ஆஃப் த லைட் இஸ்
குவைட் டிஸ்டிங்க் அப்படின்னா என்னதுன்னா விசிபிள்னு போட்டிருக்கலாம். இஸ் பார்த்தா இட் இஸ் கிளியர்லி விசிபிள் டியூ டு தி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த குவாட்ரல் பார்ட்டிகல். திஸ் ஃபினாமினா ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த குவாட்ரல் பார்ட்டிகல் இஸ் நோன் ஆஸ் டிண்டால் எஃபெக்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸ் கைனடிக் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் இயக்க ஆற்றல். என்ன நான் சொல்லிக்கிறேன் சார், இப்போ நான் பைக்கில் போயிட்டு வந்தேன் சார், அப்படியே லைட் வச்சு நைட் லைட்டில் போயிட்டு வந்தேன், முன்னாடி பஸ்காரனும் லாரிக்காரனா வந்தான், சல்லுன்னு மண்ணில் விட்டு மேலே போனான் சார், நம்மளோட பைக்கிலிருந்து ஒரு பெரிய வெள்ளையான்னு ஒரு பீம் போகுது சார், சர்க்கஸ் எல்லாம் போட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் பெரிய பீம் வருதுங்க சார், அப்படியே பெரிய லைட் ஒளி கற்ற வருது. அந்த சர்க்கஸ் வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா அந்த கூழ்மம் அப்படிங்கிற அந்த பண்பு, காட்டில் தூசு காட்டில் மேகம் இருக்கிறதுனால தான் வந்து எங்கேயோ ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னால் வந்து சர்க்கஸ் நடக்கும்போது ஒரு லைட் ஃபோக்கஸ் பண்ணால் 10-15 கிலோமீட்டருக்குடைய சுற்று கிராமத்துக்குமே ஓ சர்க்கஸ் நடக்குது லைட் சுற்றுது அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு போய் அப்பா கேட்டிங்கன்னா நல்லா தெரியும், அப்போ சர்க்கஸ் நடந்ததுன்னா லைட் போடுவாங்களாமா, ஈரோட்டில் நடந்துச்சுன்னா வந்து கோபிக்கே தெரியுமாம்மா, ஒரு 40-30 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து சர்க்கஸ் வந்து அப்படியே வானத்தில் அப்படியே அந்த லைட் போயிட்டே வரும், சல்லுன்னு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. நீ நைட்டை டார்ச் லைட் அடிச்சுப்பாரு, கொஞ்சம் மண்ணை லிச்சு யூஸ் பண்ணி அடிச்சுப்பாரு, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் லைட் அப்படியே சல்லுன்னு தெரியும். ஆனால் சும்மா அடிச்சுப்பாரு, தூசே இல்லாத பக்கம் அடிச்சுப்பாரு, வீட்டுக்குள்ளே அடிச்சுப்பாரு ஒன்றும் இல்லை, அல்லது வீட்டுக்குள்ளே டார்ச் லைட் என்ன பண்ணுறீங்கன்னா அடிச்சுப்பாரு ஒன்றும் தெரியாது, நேராக என்ன கட்டல்னா கட்டல் தெரியாது, செல்ஃபோன்னா செல்ஃபோன் தான் தெரியும். அதையே நல்ல மாறு எடுத்து ஒரு கூட்டிகிட்டு போட்டு படிச்சின்னா சல்லுன்னு செல்ஃபோனும் தெரியும், அந்த டார்ச் லைட்லேருந்து அப்படியே அந்த லைட்டு டார்ச் லைட்லேருந்து செல்ஃபோன் வர வரைக்கும் தெரியுது. இப்போ அப்படி பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்குறேன்னு சொன்னால் என்ன சொன்னால் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் அந்த ரூம்லேருந்து நேராக ஸ்க்ரீன் வரைக்கும் லைட் போகுது. பைக்கில் பார்த்தோங்க சார், வீட்டில் ஓட்டை இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஏன் அத்தனை தூரம் ஏன் நீ மத்தியானம் வந்து ஒரு கண்ணாடி எடுத்துங்க, சூரிய ஒளி அப்படியே பிடிங்க, அழுகாமல் அப்படி திருப்புங்க வீட்டு பக்கம், வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு வரைக்கும் ஒன்றும் தெரியாது, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளையேன்னு யாரோ தடை மாதிரி வெள்ளை தடை லைட்டு போகிறது நல்லா தெரியுது. அதுக்குள்ள தூசு அங்கேயும் இங்கேயும் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா சுற்றிட்டு இருக்குது. காற்றுக்குள்ளே தூசு அமைதியாக இருப்பதில்லை, காற்றுக்குள் தூசானது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் என்ன மூமெண்ட்ஸ், தே ஆர் கைனடிக் இன் நேச்சர், இஸ் த மூமெண்ட் இஸ் யூனிஃபார்ம், ஒரே மாதிரி சார். எல்லா தூசு தியேட்டர் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு மறுபடியும் இதுக்கு வந்துடும் சார், ப்ரொஜெக்டர் ரூமுக்கு வருது, எல்லா தூசும் வந்து சார் ரோட்டிலிருந்து பைக் வந்துட்டு மறுபடியும் ரோட்டுக்கே போயிடுது, இல்லை கசாமசன் பூச்சி மாதிரி பறந்துட்டு தான் இருக்குது. அப்போ த மூமெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் த டஸ்ட் பார்ட்டிகல் இன் ஏர் இஸ் நாட் இன் அ ரெகுலர் மேனர், இட் இஸ் இன் அ ஜிக் ஜாக் மேனர். ஸோ திஸ் ஜிக் ஜாக் மூமெண்ட் இஸ் டிஸ்கவர்ட் பை அ சயின்டிஸ்ட் கால்டு Brownian, so this movement is called Brownian movement, Brownian இயக்கம். எனதுனால சார் வந்தது கசாமசன் போயிட்டு இருக்குதுன்னா அந்த தூசு காத்துல படுது, பட்டு அக்கட்ட போகுது, அவ்வளவுதான். There is a collision, that is the main reason for is the movement is due to the unequal collision of colloidal particles with the dispersion medium. காற்றுல அந்த தூசு போய் காத்து மேல மோதுது, மோதி அகட்டு திரும்பி வருது. ஸோ த கொல்யூஷன் பிட்வீன் த டிஸ்பர்சன் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்சன் மீடியம் இஸ் த மெயின் காஸ் ஃபார் த ஜிக்ஜாக் மோஷன் ஆஃப் த குவாட்ரல் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது என்ன சொல்லணும்னா ப்ரோனியன் மூமெண்ட். தமிழ் மீடியம் ப்ரோனியன் இயக்கம் என்பது கூழ்மத்துகள்களை ஒரு நுண்ணோக்கின் வழியாக பார்க்கின்ற பொழுது அவை எப்படி இருக்கும்னா முறையற்ற இயக்கத்தில் தெரியும். இதற்கு காரணம் ஊடகத்தின் மூலக்கூறுகள் கூழ்மத்தோடுகளை தாக்குவதே இதற்கு காரணம். ஸோ இந்த மாதிரி படம் போடலாம், அவங்க ஒரு புள்ளி வச்சு ஜெட்டு மறுபடியும் பாரு ஒரு ஜெட் போடு ஜெட் போடு இப்படித்தான் படம் போடணுங்கிறது தேர் இஸ் நாட் கிளியர் ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் கொலாடல் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து கூழ்மத்தோல் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பு நானு முன்னுக்கு பின்னாக தாறுமாறாக இங்கும் அங்கும் இயங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்தவர் ப்ரௌனியன் மூமெண்ட். அதற்கு காரணம் ஏர், டஸ்ட் இன் ஏர், டஸ்ட் இன் ஏர், காற்றுல தூசு. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான்
கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்த தூசு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு தெரியுது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த தூசு யாரோட போய் மோதுதுன்னா காற்றோட மோதுவதால் த மோஷன் இஸ் நாட் அ ரெகுலர் ஜிக்ஜாக் மோஷன் ஆர் ரேண்டம் மோஷன் ஆர் இர்ரெகுலர் மோஷன் ஆஃப் த டஸ்ட் பார்ட்டிகல் தட் இஸ் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இன் ஏர். ஏருக்கு என்ன பேர் சொல்லணும்னா டிஸ்பர்ஷன் மீடியம், பிரிகை நிலையானது பிரிகை ஊடகத்துடன் மோதுவதால் வரக்கூடிய நிலவுக்கு பெயர் பிரவுனியன் இயக்கம், முறையற்ற இயக்கத்திற்கு பெயர் பிரவுனியன் இயக்கம். இதை கண்டுபிடித்தவர் பிரவுனியன். முதல் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருவோம் மின்முனை கவர்ச்சி. கூழ்மத்தோள்கள் மின் சுமை கொண்டவை, ப்ளஸ்ஸோ மைனஸோ சார்ஜ் இருக்குது. கூழ்மத்தோளை மின் புலத்தில் வைத்தால் இந்த வரி இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம், பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறோம், இட் இஸ் கனெக்டட் டு த பேட்டரி, இட்ஸ் நோட்டேட் இன் ராங் டைரக்ஷன் ஸோ யூ கேன் ரெப்ரசன்ட் லைக் திஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ பார்த்தா அந்த கூழ்மத்தோள் என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் சார்ஜாக இருந்தால் யார் நோக்கி போகும்னா கூழ்மத்தோள்கள் மைனஸை நோக்கி போகு, கூழ்மத்துகள் மைனஸ் சார்ஜாக இருந்தால் ப்ளஸ்ஸை நோக்கி போகு. ஏனென்றால் சர்க்கரை கரைசல் தண்ணிக்குள்ளே சர்க்கரை கரைசல் அங்கே ரெண்டு பிளேட் உள்ள வச்சிங்கன்னா சர்க்கரை போகாது, எங்கேயுமே போகாது. ஏன்னா அதுக்கு என்னென்னா சர்க்கரை வந்து மின் சுமை அற்றது. ஆனால் அதே கூழ்மத்துகளில் வந்து ரெண்டு பிளேட்டை வச்சிங்கன்னா கட்டாயம் போகும். இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மின்முனை கவர்ச்சி அப்படிங்கிறது கூழ்மத்துகள்கள் மின்முனையை நோக்கும் நகரும் நிகழ்ச்சிக்கு பெயர் மின்முனை கவர்ச்சி. நேர்மின் சுமை கொண்ட துகளாக இருந்தால் எதிர்மின்வாயை நோக்கி நகரும், எதிர்மின் சுமை கொண்ட துகளாக இருந்தால் நேர்மின்வாயை நோக்கி நகரும். இஃப் த கொலைடல் பார்ட்டிகல்ஸ் ஆர் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் தே ஆர் மூவ் டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் பிளேட். சி இஃப் த நெகட்டிவ்லி சார்ஜ் தேர் தென் தே மூவ் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் பிளேட். த மூமெண்ட் ஆஃப் தி கொலைடல் பார்ட்டிகல் எதர் டுவர்ட்ஸ் ஏனோடு ஆர் டுவர்ட்ஸ் கேத்தோடு இஸ் கால்ட் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஏனோடு நோக்கியோ கேத்தோடு நோக்கியோ கட்டாயம் கூழ்மத்துகள்கள் நகர்ந்து செல்லும் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் மின்முனை கவர்ச்சி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன, திரிதல்னா என்ன, இதை பாருங்கள் தமிழில் திரிதல்னு சொல்கிறோம். ஒன்றுமே இல்லை, பால் மாடு கண்ணு போடுது, ரைட்டு, முதல் நாள் பால் சீம்பு, ரெண்டாவது நாள் பால் ஓகே, மூணாவது நாள் பாம்பு பால் எடுத்துட்டு சூடு பண்ணால் பால் என்ன என்ன வெடிச்சு போயிடுது, அதுக்குள்ள சர்க்கரை போட்டு குடிக்கிறது, திரி திரியாக போயிடுது. என்ன காரணம், என்ன பண்ணீங்க, சூடு செய்வதால். அல்லது பாலுக்குள்ள கொஞ்சோண்டு வந்து உப்பை போட்டு சூடு பண்ணி பாருங்க, பால் பால் திரிஞ்சு போச்சு, பால் பிரிப்பிரியா போச்சு, பிரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்போ கூழ்மம் என்பது பிரிகை நிலை, பிரிகை ஊடகம். அந்த பிரிகை நிலையை நம்மால் அப்படியே பிரித்தெடுக்க முடியும், மின்சாரத்தை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம் அல்லது மின்சாரத்தை பயன்படுத்தி பிரிக்கலாம் அல்லது மின் பகுதியை சேர்த்தலாம் அல்லது இன் சம் கேசஸ் பை தி யூசேஜ் ஆஃப் ஹீட் வெப்பத்தின் மூலம் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் பை மீன்ஸ் ஆஃப் பாசிங் தி கரண்ட் அண்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஹீட் யூ கேன் ஏபிள் டு கொயாகுலேட் கொயாகுலேட்னா யூ கேன் பிரிசிபிடேட் தி கொலாய்டு. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் கொலாய்டு இன் டு பிரிசிபிடேட் கூழ்மத்தை அப்படியே கீழே படி வைக்கிறது. இப்போ ராய் மாவு இருக்குதான், கரண்ட் பாஸ் பண்ணி ராய் மாவு வந்து அப்படியே படி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பெயர் கொயாகுலேஷன். இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து புகை போகுது, ஒரு ஊதுபத்தி பற்ற வைக்கிறீங்க வீட்டில், ஸோ ஊதுபத்தி பற்றும்போது என்ன ஆகுது, அந்த ஊதுபத்தியுடைய வாசம் எல்லாம் போகுது. அப்போ காற்றில் புகை, ஊதுபத்தி புகையாக இருந்தால் அவனுக்கு பார்த்து அப்படி தெரியும். அதே ஊதுபத்திக்கு முன்னாடி ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் ஒரு துணி வச்சுன்னா தூக்கி பார்த்தோன்னா அதில் பூரா கரித்து உலர் இருக்குது. அப்போ காற்றில் திடப்பொருள், காற்றில் திடப்பொருள் ஊதுபத்தி பற்ற வைக்கிறது. அப்போ காற்றில் திடப்பொருள் இரண்டும் சேர்ந்த இரு நிலைமைகளை கொண்ட ஒரு பலபடித்தான கலவைக்கு பெயர் கூழ்மம். அந்த தூசை எப்படி பிரிக்கிறான், நான் சொல்லிட்ட கூழ்மத்து மின்மம் போது என்ன சொன்னால் அந்த பிரிகை நிலை அந்த தூசு என்பது ஒன்னா ப்ளஸ் சார்ஜாக இருக்குது இல்லைனா மைனஸ் சார்ஜாக இருக்குது. தொழிற்சாலையில் பெரிய லெவலில் புகை போயிட்டு இருக்கும்போது மேலே தொழிற்சாலையில் போய் ரெண்டு அந்த புகை போய் பார்த்தாண்டா ரெண்டு ராடு அப்படி வச்சிட்டினா கரண்ட் பாஸ் பண்ணினா அந்த புகையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் ஒரு ராட்டில் படிஞ்சிருக்கு, மைனஸ் எல்லாம் இன்னொரு ராட்டில் படிஞ்சிரு. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த புகை போய்க்கு வெளியே போகும்போது ஒரு தூசும் இருக்காது. ஸோ அது பெரிய ஒரு டன்னு கணக்கில் டெபாசிட் ஆகுது,
அது ஒரே சனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கூழ்மத்தை புறம் நீக்கிடலாம், காற்று மாசு அடையாது. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு பெயர் நம்ம என்ன சொல்கிறோம்னா திரிதல் கொயாகுலேஷன் சொல்கிறோம். கூழ்மத்தின் பயன்கள் அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் தான் இங்கே பாருங்கள். இப்போ தான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்ளிகேஷன்னா சிம்பிளாக சொன்னோம், காற்றில் புரிந்துப்போம். புகை என்பது கரித்தூள், காற்றும் சேர்ந்தால் ஒரு கூழ்மம். புகைப்போக்கியில் காற்றோல் புகை வீழ்த்தியை பொருத்துவதால் கரித்தூள் என்ன ஆயிருதுன்னா அந்த மேலே ஒன்றே நம்ம பேட்டரியில் வந்து தலைவில் வந்து ரெண்டு பிளேட் வைக்கிறோம் இல்லையா, அதில் அந்த கரித்தூளெல்லாம் போய் ஒட்டிக்குது. இந்த மாதிரி வரும்போது நமக்கு வெளிவர காற்றுல புகை இருக்காது, தீங்கு ஏற்படாது. இது என்ன சார் கூழ்மத்தினுடைய பயன் அப்படின்னா, இது பயனே கிடையாது. கூழ்மத்திற்கு என்ன பண்பு உண்டு என்றால் திரிதல் என்ற பண்பு இருக்குது. மின்சாரத்தை வச்சு நம்ம கூழ்மத்தை பிரிக்க முடியுது, கூழ்மத்தை பிரிக்க முடியுது. அந்த தன்மை கொண்டதன் காரணமாக காற்றில் வந்து நம்ம புகையை வந்து கலக்கும்போது அந்த கூழ்மம் கலக்காமல் நம்ம தடுக்க முடியுது. பை யூசிங் தி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் கொலாய்ட் வி கேன் ஏபிள் டு ப்ரிவெண்ட் த மிக்சிங் ஆஃப் த அன்வான்ட் ஃபியூம்ஸ் லிபரேட்டட் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் பை அப்ளைங் தி எலக்ட்ரிக் கரண்ட் அட் த டாப் ஆஃப் தி ஃபர்னஸ். ஸோ தட் இஸ் கால்ட் காற்றோல் அப்பாரட்டஸ். அதே மாதிரி குடிநீர், நம்ம வந்து நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது, அது அழுக்காக இருக்குது, அதில் என்ன சேர்த்துலன்னா படிகாரம் சேர்த்தணும்னா உடனே தண்ணி சுத்தமாகிடுது. அதே மாதிரி சோப்புங்கிற சோப்பு கரைசல், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற சோப்புங்கிறது என்ன, கூழ்மம், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடும் எண்ணெயும் சேர்ந்தது. எண்ணெய்க்குள் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறது, அது துணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அழுக்கு போன்றவற்றை நீக்கும். சோப்பின் அழுக்கு நீக்கும் தன்மை துணிகளில் ஒட்டியுள்ள எண்ணெய் பசை அழுக்கு போன்றவற்றை யார் நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா சோப்பு. சோப்புங்கிறது என்ன, ஒரு கூழ்மம். அப்போ இந்த கூழ்மத்தை பயன்படுத்தி நம்ம துணியை வந்து துவைக்க பயன்படுத்தலாம். டேனிங், ஆனால் தோல் பதனிடும் தொழிற்சாலையிலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கூழ்மத்தை பயன்படுத்தலாம். சாக்கடை நீரை சுத்தம் செய்தல் என்பது பாருங்கள், நீர் ரகட்டம் தொட்டிகளின் வழியே யாரத்தை செலுத்துறோம்னா கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அதன் மூலிமா வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணாவே அதில் இருக்கக்கூடிய அந்த கூழ்மத்தின் துகள்கள், அதாவது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், பிரிகை நிலையெல்லாம் போயிடுது. அடுத்தது மருந்து வகை, நம்ம அன்னாடும் பயன்படுத்தக்கூடிய நிறைய பாட்டில், மருந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெல் வகையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்க குடிங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூழ்மம். செயற்கை மலை என்பது மலையை உண்டாக்கும் முறையாகும். அதாவது மலை எப்படி உண்டாகிறதுனா மேலே மேகம் இருக்குது, அதில் சார்ஜஸ் இருக்குது, மேலே போய் ஃப்ளைட்டில் சில்வர் அயோடைடு அப்படிங்கிற உப்பு மேலே தூவி விட்டோம்னா நமக்கு மழை பெய்யு. இதெல்லாம் வந்து கூழ்மத்தினுடைய பயன்கள். So, my dear students, so far we have discussed about the colloids. Before that, we must know about the solution. Solution is a homogeneous mixture of solute and solvent. Sakkarai karaisal, thanni enbadhu karaippan, sakkarai enbadhu karai porul, rendu karaindhu ore seera irukkudhu, adhu karaisal. பால் என்பது கூழ்மம், தயிர் என்பது கூழ்மம், காற்றில் தூசு என்பது கூழ்மம், பிரெட் கூழ்மம் சொல்லிட்டோம். அப்போ கூழ்மம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், திடத்தில் திடம், திடத்தில் திரவம், திடத்தில் வாயு, திரவத்தில் திடம், திரவத்தில் திரவம், திரவத்தில் வாயு, வாயுவில் திடம், வாயுவில் திரவம். ஆனால் வாயுவில் வாயு இல்லை, இது த டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டேட் ஆஃப் டிஸ்பர்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம், வெதர் இட் இஸ் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட் ஆர் கேசியஸ் ஸ்டேட். ஸோ வி கேன் கிளாஸிஃபைட் இன் டு 8 டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். பட் இன் அவர் டாபிக் இஸ் கன்சர்ன், தே ஆர் ஹேவிங் ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஒன்று லியோஃபிலிக் அண்ட் லியோஃபோபிக் கொலாய்ட்ஸ், கரைப்பானை விரும்பும், கரைக்கானை வெறுப்பும். ஒன்றும் கிடையாது, அம்மா ஜஸ்ட் வந்து கூழ் எடுத்துக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, ரெண்டு டம்ளர் கூழ் ஆகுது, கரைப்பானை விரும்பும். அப்போது கண்ணுக்கு தெரிய பார்த்தினா தெரியும், அல்லது வந்து வடிகட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தயாரிப்பது எழுவுது, ஆனால் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ராகி தனியாக கூழ் தனியாக பிரிக்க முடியாது. உதாரணம் கூழ் போட்டுக்கலாம். அது கரைப்பானை வெறுக்கம்னா தண்ணிக்குள்ளே தங்கம் அப்படியே தான் கிடக்குது, அப்போ கரைப்பானை விரும்பாது, கவர்ச்சி விசை மிக குறைவு, தண்ணிக்குள்ளே தங்கம் ஈஸியாக பிரித்தெடுக்க முடியும். தயாரிப்பது இது ரொம்ப கடினம், பிரித்தெடுப்பது ரொம்ப எளிது. அப்படி கையூட்டு எடுத்து தூக்கி போட்டுடலாம். இது பார்த்தோம். அதே மாதிரி கூழ்மத்தினுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா டிண்டால் எஃபெக்ட் பார்த்தோம், ப்ரௌனியன் மூமெண்ட் பார்த்தோம், எலக்ட்ரோஃபோரசிஸ் பார்த்தோம், கொயாகுலேஷன் பார்த்தோம். டிண்டால் எஃபெக்ட்னா என்ன மீனிங், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த குவாடல் பார்ட்டிகல்ஸ். நான் வச்சுங்க ஓட்டு வழியாக லைட் வந்ததுன்னா
அப்படியே அந்த பாதை தெரியுது. நான் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு கிணறு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கங்க, பேட்டரி அடிச்சு பாருங்க, ஒன்றுமே தெரியாது. கொஞ்சமாக துளி ஃபெனாயிலு ஒயிட் ஃபெனாயில் ஊற்றுங்க, இல்லையா இது இருந்தால் கூட பரவாயில்ல, வாட் இஸ் கால்டு டெட்டால், டெட்டால் இருந்தால் கூட ஊற்றி பாருங்க, அல்லது இங்க் ஒரு சொட்டு ஊற்றி போட்டு லைட் அடிச்சிங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த வாட்டர் தண்ணி பாட்டம் பீக்கருக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய ஒரு லைட், ஒரு கற்றை, ஒரு கட்டு மாதிரி அப்படியே லைட் போகுது, ஒளியின் பாதை தெரியுது, இதுக்கு பேர் டிண்டால் எஃபெக்ட். அதே சமயத்தில் அந்த துகளானது முன்னுக்கு முன்னாக இயங்கிட்டு இருக்குது, அதுக்கு பேர் ப்ரௌனியன் இயக்கம். கரண்ட் பாஸ் பண்ணோம்னா நாம் உள்ளே இருக்கக்கூடிய, இப்போ இங்குன்னு சொன்னோம் இல்லையா, இங்குன்னா தண்ணிக்குள் நிரப்பொருள்னு சொன்னோம், பெயிண்ட்னா எண்ணெய்க்குள் நிறப்பொருள், நிறப்பொருள்ங்கிறது உலோகத்தால் ஆன பொருள்கள், உலோகம் என்பது மின்சுமை வாய்ந்தது, அப்போது அந்த நிறமை பிரிக்க முடியும் நம்மால். தென் பால் திரிய வைக்க முடியும், சக்கரை பொருள் திரிய வைக்க முடியாது, வடிகட்ட முடியாது. பயன்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு காற்று தொழிற்சாலையில் விழுகக்கூடிய புகை என்பது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூழ்மம், ரெண்டு கரண்டை தகடு வச்சோம்னா வந்து அந்த புகையெல்லாம் நீக்கிடுறோம், ஸோ மாசுபடுவதில் தடுக்கிறோம், இது ஒரு பயன். ரெண்டு சட்டு இருக்குது, சட்டில் வந்து அழுக்கு இருக்குது, சோப்புங்கிறது கூழ்மம், சோப்பு தேய்க்கிறோம், தேய்ச்சோம்னா உடனே அழுக்கு போயிடுது. ஸோ அந்த கூழ்மத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அழுக்கு ரெண்டு வினை புரிஞ்சு நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து திரிதல் நடப்பதால் ட்ரெஸ் க்ளீன் ஆயிடுது. தென் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் பை தி அடிஷன் ஆஃப் ஏலம், டபுள் சால்ட்னு சொல்கிறோம். தென் சீவேஜ் வாட்டர் தட் கேன் பி ஈஸிலி பியூரிஃபைடு பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தேடு. அதே மாதிரி வேரியஸ் மெடிசன்ஸ் யூஸ் டு டேக் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ரெஸ்ட் ஆஃப் கொல்லாய்ட்ஸ். தென் ஆர்டிஃபிஷியல் ரெயின், செயற்கை மழை என்பது நாம் கூழ்மம் என்ற பண்பை பயன்படுத்தி மேலே வந்து நம்ம செயற்கையாக மழையை வர வைக்க முடியும். சார் அப்போ மழை வேணும்னா செயற்கை பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம், அதுக்கு பல கோடி செலவாகும். ஸோ இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள், இட் இஸ் பாசிபிள் ஒன்லி ஃபார் லிட்டில் குவான்டிட்டி கேன் ஏபிள் டு டூ இட், பட் நவ் ஆல்சோ இட்ஸ் அ சேலஞ்சிங் ஒன். அது பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைடு போடுறாங்க, ஹைட்ரோஃபோபிக் ஃபிலிக் மீடியா உள்ள போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டு ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மாதிரி செயற்கை மழை பெய்ய வைக்கிறாங்க. ஸோ தற்போதைக்கு நீங்கள் என்னென்னா செயற்கை மழை என்பது காட்டில் வந்துருக்கக்கூடிய மேகத்தின் மீது விமானத்தின் மூலம் சில்வர் அடவை போட்டால் நமக்கு மழையாக பெய்கிறது. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. இன் திஸ் செகண்ட் யூனிட் ஐ பிளான் டு கிவ் யூ த போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இட்ஸ் அ பை லிங்குவல் ஆஸ் வெல் அஸ் பை டெக்ஸுவல் இ லேர்னிங் லெக்சர்ஸ். பார்த்தீங்கன்னா டெக்ஸுவலும் தமிழ்லே கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரம் திஸ் யூனிட் ஆன்வர்ட்ஸ் வி ஹாவ் ஒன்லி த்ரீ யூனிட்ஸ். ஐ ட்ரை டு ப்ரிப்பேர் தி மெட்டீரியல்ஸ் அந்த வீடியோ போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அந்த டெக்ஸ்ட் அந்த பவர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துட்றோம். இப்போ சப்போஸ் இந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகி கவர்மெண்ட் ஓகே காலேஜ் ரீஓப்பன் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து எவ்ரி ஒன் இஸ் அட்லீஸ்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த 50%. ஐ ஹோப் தட் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட். எனி டவுட் ஆஸ் யூஸ்வல் கேன் கைண்ட்லி நவ் யூ கேன் ஏபிள் ஆல் ரிக்வஸ்ட் டு இன்ட்ராக்ட் வித் மீ பை அன்மியூட்டிங் யுவர் வீடியோ and also your unmute your speaker. Now you too, we can discuss with each other. Okay, thank you a lot. It's a very important lesson.